بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ربكريا كلوري أيبر بركلي بري أيبر كلو بدر آسيا سود سود ريلي بدريا أبيرتي நிதியத்தின் தலைவர் உட்பட ஏனைய அங்கத்தவர்களே, பாடசாலை சமூகத்தின் பிரதிநிதிகளே, எனது அன்புக்குரிய இந்த பாடசாலையின் பிள்ளைகளுடைய பெற்றார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உண்மையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறியது ஒரு சம்பிரதாயத்துக்காக அல்ல, வளமையாக அப்படி சொல்கிறதுன்னு இடம் வந்து பார்த்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறது. அப்படி ஒரு காரணம் அல்ல, அப்படி ஒரு சம்பிரதாயம் அல்ல, உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சிக்கான முதலாவது காரணம், இப்படியான ஒரு உன்னதமான ஒரு செயற்பாட்டுக்கு இங்கு வந்து உங்களோடு இருந்து எங்களுடைய சிறிய அனுபவங்களின் மூலமாக உதவி, அந்த உதவியின் மூலம் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கு தனிப்பட்ட ரீதியில் வழங்குவான் என்ற அந்த நட்கூலியை நம்பி நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அது எனது மகிழ்ச்சிக்கான முதலாவது காரணம். மற்றொரு காரணம் இருக்கிறது, இப்படியான ஒரு கலா நிலையத்தில், கல்வி நிலையத்தில் வந்து கருத்து சொல்கின்ற பொழுது பாடசாலை கட்டமைப்புக்கு தொடர்பில்லாத வெளியிலிருந்து சில தகவல்களையும் தரவுகளையும் கொண்டு வந்து உங்களோடு பேசுகின்ற பொழுது இங்கிருக்கின்ற அதிபர் தொடக்கம் ஆசிரியர்களும் பெற்றார்களும் இந்த கல்வி பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றவர்களும் என்னை பார்க்கின்ற விதம் வித்தியாசமாக இருக்கும். குறிப்பாக அவர் அதிபர் பார்ப்பார் என்னை, எப்படி தெரியுமா, இவர் பேசுகிறாரு, இப்படியெல்லாம் செய்யணும், அப்படியெல்லாம் செய்யணும், அப்படி மாற்றணும் என்று இவருக்கு ஒரு நாளைக்கு இந்த கதிரை கொடுத்து பார்த்தா தெரியும். அப்படின்ட்டு வளமையாக ஸ்கூல்களுக்கு போனால், நான் பிரின்சிபல் ஆஃபீஸர்களுக்கு போனால் முதலாவது பார்க்கறது போட்டிருக்கிற கதிரை என்ன நிறம் என்று சொல்லுவேன். இன்றைக்கு நான் அவட அதிபர்கள் காரியாலயத்துக்கு போய் முதலாவது பார்த்தேன், கதிரையில நிறம் என்னன்னு, அது சிவப்பாக இருந்தது, மிச்ச பொருத்தவன கலர் என்றால் அது உண்மையிலே ஒரு ரெட் தான். அதனால் அவர் யோசிப்பார், இவர் அந்த சிவப்பு கதிரையில் கொண்டு வந்து அமர்த்தி ஒரு கிழமைக்கு பதிரியாக ஸ்கூலில் பிரின்சிபல் ஆக்கினா இவருக்கு விளங்கும், இதில் இருக்கிற ஆள் அகலங்கள் அப்படின்னு. திரும்ப ஆசிரியர்களும் பிரதி அதிபர்களும், குறிப்பாக ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, இவருக்கு ஒரு நாளைக்கு எங்களுடைய ஸ்கூலில் இருக்கிற ஒரு வகுப்பை கொடுத்து பார்த்தா தெரியும் அப்படின்னு. அதிலே 11ஆம் ஆண்டு போய்ஸ் கிளாஸை கொடுத்தா இவருக்கு விளங்கும், இவர் வந்து பெரிய தத்துவம் பேசுகிறாரு என்று என்னை பார்த்து ஒரு வகையான ஏன பார்வை பார்ப்பார்கள் என்ற நிலையிலிருந்து மாறி இந்த கட்டமைப்புக்குள்ளால 24 வருடங்கள் கரைந்து போய் ஏற்றிறக்கங்கள் கண்டு, இன்பு துன்பங்கள் கண்டு, இந்த எல்லா வகையான சுகதுக்கங்களையும் நாங்கள் பழகி அதிலிருந்து பெற்ற அனுபவ சாரம்சத்தோடு உங்கள் முன்னணியில் இருந்து நடைமுறை சாத்தியமான சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருப்பதை இட்டு உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன பண்ண பொறாமையாகவும் இருக்கு, இது ஹலாலான பொறாமை. நானும் கிட்டத்தட்ட ஒரு தேசிய பாடசாலைக்கு அதிபராக இருக்கிறேன். 24 வருடங்கள் என்னுடைய ஆசிரியர் வாழ்க்கையில், 11 வருடங்கள் நான் தொடர்ந்து 2 தேசிய பாடசாலைகளுக்கு அதிபராக இருந்த பாக்கியவான் அல்லது அபாக்கியவான் இங்கே எப்படியும் எடுத்துக்கலாம், அதிர்ஷ்டசாலி அல்லது துரதிர்ஷ்டசாலி.
எனவே இந்த வாழ்க்கையில இப்பொழுது நான் ஒரு தேசிய பாடசாலைக்கு சுமார் 2000 மாணவர்களை கொண்டு உங்களைப் போல 104 ஆசிரியர்களை கொண்டு கிட்டத்தட்ட 20 ஆசிரியர் அல்லாத கல்விசாரா ஊழியர்களை கொண்டு ஆண்கள் விடுதி பெண்கள் விடுதி இன்னும் எத்தனையோ வகையான ஒரு மத்திய தளமாக இருக்கின்ற ஒரு பாடசாலைக்கு தலைமை வகிக்கின்றவன் என்ற வகையில் அந்த பாடசாலையோடு கடந்த 2.5 வருடங்களாக ஒரு நீண்ட போராட்டத்தை நடத்துகின்றவன் என்ற வகையில் எனக்கு இருக்கின்ற சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளையும் விட அதிகமான வாய்ப்புகளை கொண்ட ஒரு அதிபராக உங்கள் முன்னிலையில் உங்களுடைய அதிபர் இருக்கிறார் என்பதை நினைக்கின்ற பொழுது எனக்கு ஒரு ஹலாலான பொறாமை ஏற்படுகிறது. அதை நான் பார்த்தேன். இந்த பத்ரியா டெவலப்மெண்ட் ட்ரஸ்டில் 11 அங்கத்தவர்கள் நிர்வாக குழுவில் இருந்து அதில் விசேஷம் ஒன்று நீங்கள் கண்டிங்களோ தெரியாது. எல்லாரோட தலையை நான் பார்த்து யார்கிட்ட தலையில வெல்ல முடியல. டையடிச்சிருக்கிறாங்களோ தெரியாது. அப்படியா? அப்படியோ தெரியாது. இது இந்த பொறாமை இன்னும் கொஞ்சம் கூட்டி இப்படியான துடிப்பான இளம் காலத்தில் இருக்கின்ற ஆச்சரியமான சமூக உணர்வு கொண்ட மனிதர்கள் பாடசாலைக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய அருட்கொடை. அந்த வகையில் உங்களுடைய பாடசாலை அதிர்ஷ்டம் பெற்றிருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். உங்களுடைய அதிபர் அவர்களுடைய கருத்துக்கள் இங்கு கருத்துரைத்த அன்பசாரிகளுடைய கருத்துக்களை செய்வதற்கின்ற பொழுது உண்மையிலே உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து இந்த பாடசாலை இங்கு காண்பிக்கப்பட்ட அந்த முன்னணி பாடசாலைகள் ஒன்றாக அல்ல, அவற்றில் இருக்கின்ற குறைகளும் இல்லாத ஒரு பாடசாலையாக எதிர்காலத்தில் மாற்றி முஸ்லிம் சமூகத்துக்கு முன்மாதிரி சொல்கின்ற ஒரு கலங்கரை விளக்கமாக இந்த பாடசாலையை எல்லாமே அல்லாஹ்வுத்தால ஆக்கி வைக்கும் என்று பிரார்த்தித்தவனாக. அன்புள்ளவர்களே, இது ஒரு ஆச்சரியமான ஒரு பயணம். என்னென்று கேட்டால் நான் சொல்லுவேன், இந்த முஸ்லீம் பாடசாலைகளுடைய அதிபர்களை அதிபர் என்று அழைக்கக்கூடாது. இப்போ யாரும் சொல்கிறது அதிபர் என்று சொல்லக்கூடாது. இப்போ சொல்லணும் தலைவர் என்று சொல்லு. பிரின்ஸிபல் வந்து சொன்னாங்க மேனேஜர் என்று, முகாமையாளர் என்று. இப்போ சொல்கிறாங்க இஸ் நாட் அ பிரின்ஸிபல், இஸ் நாட் அ மேனேஜர், பட் ஹீ இஸ் எ லீடர். இப்போ நான் சொல்கிறது தெரியுமா, அதுக்கு அங்கே போய் எங்கட பாசிரியர் நாங்கள் சொல்லணும், அவர் ஒரு முஜாஹித். முஸ்லீம் பாடசாலைகளுடைய அதிபர்களுக்கு அதிபர் என்றோ முகாமையாளர் என்றோ தலைவர் என்றோ சொல்வதை விட அவருக்கு எங்கள்கிட்ட சரியான பாசையில் சொல்கிறேன்டால் முஜாஹித் என்று சொல்கிறது மிச்சம் நல்லது. உங்களோட அதிபர் தலையாட்டுறாரு என்ன அவருக்கு நல்லா விளங்கியிருக்கிறார். அதாவது ஜிஹாத், இது ஜிஹாத். அப்படி சொல்லும் பொழுது சில நேரம் எங்களை தீவிரவாதிகளாக பார்க்கக்கூடும், அந்தவாதி என்று சொல்லவும் கூடும், சில நேரம் அல்காய்தா என்று சொல்லவும் கூடும். என்றாலும் அப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஈமானிய போராட்டத்தை ஒரு ஜிஹாதை நாங்கள் ஆயுதம் இல்லாமல் முன்னெடுத்திருக்கிறோம். எங்களுடைய வியர்வையால், எங்களுடைய உழைப்பால், எங்களுடைய அறிவால், எங்களுடைய ஆற்றலால், எங்களுடைய சிந்தனையால், எங்களுடைய தியாகத்தால், எங்களுடைய அர்ப்பணத்தால், எங்களுடைய காலத்தால் நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை துவங்கி வைத்திருக்கின்றோம், அதிலே பயணிக்கின்றோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வுத்தாலா எங்களுடைய பாதங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அன்புள்ள பெற்றார்களே, ஒரு செய்தி பொய் சொன்னாங்க அவங்க அம்மானா பேங்க் மேனேஜரை அவர் ஒரு ஒப்பீட்டு செய்தார். இந்த ஒப்பீட்டு லீடிங் ஸ்கூல்ஸ் நினைக்கிற ஸ்கூல்ஸ்களும் எங்களுடைய ஸ்கூல்ஸ்லேயும் எப்படி வளங்கள் இருந்தது என்று சொன்னார். அது ஒரு பிளானிங்கில் சொல்லுவாங்க பேஸ் லைன் என்று, அடிக்கோடுன்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்கிறோம் என்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். உண்மையில் அது ஒரு நல்ல ஒரு பெர்சன்டேஜ். இப்போ நாங்கள் இன்னொரு ஒரு நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாங்கள் ஒரு கோயில், அதாவது எங்கட சமூகத்தை பார்த்து இந்த ஸ்கூல்கள், எங்கட சமூக நிலை, எங்கட வியாபாரங்கள் இதெல்லாம் பார்த்து ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு ஒரு வகையான ஒரு கருத்து திணிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கிறோம்.
திரும்ப திரும்ப முஸ்லீம் சமூகம் எல்லாம் சரியான மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு கிழமைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையை நான் பார்த்தேன். அதில் அவங்க எழுதியிருக்கிறாங்க என்ன முஸ்லீம் பத்திரிகை ஒன்று தான் மகாராஜ பத்திரிகையில் முஸ்லீம் சமூகம் சீரழிவின் ஒட்டு மொத்தம் அப்படி முஸ்லீம் சமூகம் சீரழிவின் ஒட்டு மொத்தம் அப்படி அந்த கருத்து. எங்களிடத்தில் பல இனங்கள் இருப்பது உண்மைதான், எங்களிடத்தில் குறைபாடுகள் இருப்பது உண்மைதான். ஆனால் இந்த நாட்டில் இன்னும் இறந்து போகாத உயிர் துடிப்பு இருக்கின்ற சமூகம் நாங்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வர வேண்டும். எங்களோட பாடசாலை கட்டமைப்பில் 754 பாடசாலைகள், அரசாங்க பாடசாலைகள் இந்த நாட்டில் 9760 சற்று அதிகமான பாடசாலைகள், அதில் 754 முஸ்லீம் பாடசாலைகள் இருக்கு, அதில் 42 தேசிய பாடசாலைகள் இருக்கு, இன்னும் மத்திய கல்லூரிகள் உங்களோட பாடசாலை போல அது இல்லாமல் 1C டைப் 2 அப்படியெல்லாம் பாடசாலைகள் இருக்கு. 754 சிறிய பெரிய பாடசாலை, சுமார் 3.5 லட்சத்துக்கும் 4 லட்சத்துக்கும் உட்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய இந்த பாடசாலை கட்டமைப்பு. கிட்டத்தட்ட 15,000-20,000 இடைப்பட்ட ஆசிரியர் இருக்கிறார், ஒரு பலமான கட்டமைப்பு. இதுதான் இந்த அடுத்த இந்த பரம்பரையில் இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லீம் சமூகத்தின் தலைவிதியை தீர்மானிக்கின்ற அடுத்த பரம்பரையை உருவாக்கின்ற மத்திய நிலையங்கள். இந்த பாடசாலை கட்டமைப்புக்குள் ஒன்றுதான் உங்களோட பாடசாலை, நான் தலைமை வகிக்கின்ற மதீனா தேசிய பாடசாலை சேவலகம், இப்படி எத்தனையோ பாடசாலை. அப்ப எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை ஊட்டப்பட்டிருக்கு. இந்த முஸ்லிம் பாடசாலைகள் எல்லாம், முஸ்லிம் பெற்றார்கள், முஸ்லிம் சமூகம் எல்லாம், நாங்கெல்லாம் ஒரு வகையான இனி எலும்பெயலாதளவுக்கு விழுந்துட்டோம். அன்புள்ள பெற்றார்களே, இருக்கின்ற ஆசிரிய சகோதர சகோதரிகளே, என் நலன் விருந்தினரே, எங்களுடைய பாடசாலை கட்டமைப்பில் பலவீனங்களும் குறைபாடுகளும் சில போது வீழ்ச்சிகளுக்குரிய அடையாளங்களும் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் எங்களுடைய உயிர் துடிப்பை இழக்கவில்லை, நாங்கள் இறந்து போகவில்லை. எங்களுக்குத்தான் முடியும், எங்களுடைய மார்க்கத்தின் வழிகாட்டலோடு, ஈமானிய நம்பிக்கையோடு, மன உறுதியோடு, ஆத்ம பலத்தோடு எழுந்து நின்று இந்த நாட்டில் பாடசாலை சமூகத்துக்கு கட்டமைப்புக்கு முன்மாதிரி சொல்கின்ற பாடசாலைகளை உருவாக்குகின்ற ஆத்ம பலம் எங்களிடத்தில் தான் இருக்கிறது என்ற நம்பிக்கை முதலில் எங்களுக்கு வர வேண்டும். பல இனங்கள் அதைரியங்கள் சோர்வுல அவநம்பிக்கையில் இருந்து மாற்றங்கள் செய்ய முடியாது, நம்பிக்கையிலிருந்து தான் மாற்றங்கள் செய்ய முடியும், தைரியத்திலிருந்து தான் மாற்றம் செய்ய முடியும், ஆத்ம பலத்திலிருந்து தான் மாற்றங்கள் செய்ய முடியுமே அல்லாமல் அதைரியத்திலும் சோர்விலும் பலவீனத்திலும் உற்சாகமின்மையிலும் இருந்து மாற்றங்களும் புரட்சிகளும் செய்ய முடியாது என்பதனால் நாங்கள் நம்பணும். எங்கட பாடசாலை கட்டமைப்புக்குள்ளான பலவீனங்கள் இருந்த பொழுதிலும் ஒரு உயிர் துடிப்பான முன்னேற்றக்கூடிய உற்சாகமான ஒரு அடித்தளம் இருக்கிறது என்ற நம்பிக்கை எங்களுக்கு வரும். இதுக்கெல்லாம் நான் நிறைய உதாரணம் சொல்ல தேவை, அந்த உதாரணத்தை தான் இப்ப கண்டு கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் பாடசாலைகளில் பேரண்ட்ஸ் வந்து கூட்டங்களுக்கு கூப்பிட்ட வாரங்கள், முஸ்லிம் பாடசாலைகள் எல்லாம் மோசம், அதில் ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு, முஸ்லிம் ஆசிரியர்களை பொறுத்தவரையில் எதுவுமே இல்லை, அப்படி இப்படி இதெல்லாம் பேசி 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 எங்கள் உள்ளத்துக்கு இந்த தாது மனப்பான்மையை ஊட்டி 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 கையாலாகாத மனிதர்களாக மாற்றுகின்ற ஒரு முயற்சியை நான் கடுமையாக எதிர்க்கின்றேன். இந்த கட்டமைப்புக்குள் கரைந்து போனவன் என்ற வகையில் குறைகளை சுட்டி காட்டணும், அதுக்கு இருக்கிற இடத்துல சுட்டி காட்டணும், பிரச்சனைகளுக்கான தீர்வுகளோ வர எவ்வளோ அழகான ஒரு ப்ரெசன்டேஷனை சொன்னால் ஒப்பிட்டு காட்டினாங்க, இப்படி இருக்கு இப்படி இருக்கு, தீர்வோடு வந்திருக்கிறார்கள், தீர்வோடு வந்திருக்கிறார்கள். இதுதான் மனித நேயம், இதுதான் மனிதத்துவம், இதுதான் ஆக்கம், இதுதான் மாற்றத்துக்குரிய அடிப்படை. நாங்கள் முதலாவது ஒரு நம்பிக்கை, ஒரு மூமியுடைய வாழ்வே நம்பிக்கை. அதனால தான் நல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருமே கனவு காண முடியாத, கற்பனை பண்ணவே முடியாத, தோத்து போன பலவீனமான, எதுவும் இல்லாத, பலம் இல்லாத, சக்தி இல்லாத ஒரு கட்டத்தில் அவர்களுடைய வார்த்தைகள் வெளிப்பட்டபடி தெரியுமா, நாங்களாக இருந்தால் பார்த்து யோசிச்சு சொல்கிறோம் என்னமோ நடந்து அப்படி ஒரு கட்டத்தப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் பார்க்குறோம். ஹிஜ்ரத் பயணம் எல்லாருக்கும் தெரியும், ஆயுதம் கிடையாது, படைப்பலம் கிடையாது, அடுத்த நேரம் உணவுக்கு உத்தரவாதம் கிடையாது,
உயிரோடு மதீனாவுக்கு சென்று சேர்வோம் என்ற அந்த நம்பிக்கை கிடையாது. சூளவும் எதிரிகள் கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தோடு அவரை விரட்டி கொண்டிருந்தார்கள். எல்லா திசைகளிலும் அவர்கள் தங்களுடைய அந்த எதிரியை கொல்ல வேண்டும் என்று துடித்து பாய்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படியான கட்டத்தில் தான் அந்த பாலைவனத்தில் போய் கொண்டிருக்கிறான். அப்பதான் சுராக்கா என்றால் பின்னால போன பின்னால போய் விரட்டி கண்டு கொண்டார் ரசூலுல்லாஹ் கொல்றதுக்காக. தெரியும் அவருக்கு நடந்தது. ஒரு முறை போனாரு, பூமி அவர்கிட்ட குதிரையில காலை பிடிச்சது. இரண்டாவது முறை போனாரு, பிடிச்சது. மூணாவது முறை போய் பிடிச்சோடனே அவருக்கு விளங்கிட்டு இந்த சமாச்சாரம் சரிவர மாட்டார்கள். எனவே அல்லாஹ் தூதர்கிட்ட கேட்டார், உங்களை கொள்வதன் மூலம் எனக்கு 100 ஒட்டகைகள் கிடைக்கின்றன வெகுமதியா. இப்பொழுது நான் உங்களை கொலை செய்யாமல் திரும்பி போகின்றேன், உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன், எனக்கு நீங்கள் என்ன தருவீர்கள்? அப்பதான் அந்த அற்புதமான வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் சொல்லக்கூடிய அந்த அதீதமான நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள். ரோம சாம்ராஜ்ய மன்னருடைய கிரீடத்தை உனக்கு தருகிறேன். ஆச்சரியம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னதல்ல ஆச்சரியம், அவரை நம்பாத சுராக்காத நம்பி போனது. அந்த அளவுக்கு நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள். எப்பொழுது? இப்ப நாங்கள் சொன்ன நான் வந்து உடம்பு சொன்னா நீங்க எல்லாரும் எனக்கு ஆதரவு தாங்க, நான் உங்களுக்கு வெள்ளை மாளிகையில் ஒபாமாவோட சேர் எடுத்து தரேன் என்று நீங்க என்ன சொல்றீங்க? கலெக்ஷன் போட்டு இவரு ஹாஸ்பிட்டல் நம்பிக்கை அல்லாஹ்வுடைய தூதருடைய சுண்ணாவில் இருந்து பெறுகின்ற ஒவ்வொரு மூமினும் பெறுகின்ற, ஒவ்வொரு மூமினான அதிபரும் பெறுகின்ற, ஆசிரியரும் பெறுகின்ற, பெற்றாரும் பெறுகின்ற, நலன் விரும்பிகளும் பெறுகின்ற, இப்படியான அமைப்புகளை நடாத்தி ஜிஹாத் செய்கின்ற இந்த மனிதர்களும் பெறுகின்ற நம்பிக்கை அல்லாஹ்வுடைய தூதருடைய சுண்ணாவில் இருந்து எத்தனையோ இருக்கு. அதில் இது உண்டு, நம்பிக்கை இருக்கோ. ஏன்னா அந்த கட்டமைப்புக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப காட்டில் இந்த பாடசாலைகளை ரோயல் தோமியன் அது விசாகா தீபாலிகா ஓ மரியாதை கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் ஒரு 50 பாடசாலைகள் நாட்டில் இருக்கு. நாங்கள் போக வேண்டிய இடம் அதுக்கு மங்காள். ஆனால் இன்னும் 9000 கிட்டத்தட்ட 700 பாடசாலைகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட வயம்பேட மாகாண கல்வி பணிப்பாளர் எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் செஞ்சார், பிரின்சிபல் மேம். அதில் அவர் சொன்னார், வயம்பேல இருக்கிற சிங்கிள் ஸ்கூல்களோட நிலை. அவர் சொன்னார், நான் ஒரு ஸ்கூல் சொல்றேன். அது போனார் அவன் 7:45 அந்த ஸ்கூல் மொத்தமே இல்லை, பிரின்சிபலுக்கு அனுமதி இல்லை. அது 7:30 தொடங்குற ஸ்கூல், எல்லா ஸ்கூலும் தானே. அப்போ கொஞ்ச நேரத்தில் பேக்கை தூக்கி பிரின்சிபல் ஓடி ஓடி வந்தார். ஓடி வந்து கேட்டால் சார் தெந்த ஆவே. அப்போ அவர் சொன்னார், 100 அப்படியே சொன்னார். அவரை கிளாஸ்மேட்டா அவர், அவரை கிளாஸ்மேட் சொன்னா 100. மம என்ன விழா வகையில் உக்கத்தாக்குறேன்டப்பா, 9 ஆப்பு விழா வகை பலாப்பங்க. அதுபடி போய் இருந்தார். இருந்து பார்த்த பிறகு கையை வச்சாரா அந்த பிரின்சிபல்கிட்ட மேசையில் அப்படியே டஸ்ட். அது இருந்தாலும் பரவாயில்லையா, அந்த நாயின் மேல் இருக்கிற எகடூரில் சொல்கிற செல்லு ஊடுவர் என்ன சொல்கிறது நாய்த்தில் அதெல்லாம் கையில் இருந்தார். அதனால தான் நான் அவங்க ஸ்கூலுக்கு வந்துடுறோம், அவங்களோட பிரின்சிபல்கிட்ட மேசிக்கிட்டு போகல. அப்படி இல்லை, நீங்கள் அழகாக இருந்தது மாஷா இல்லை, பொறாமையாகவும் இருந்தது. எனக்கு என்ன கம்பெனி ஆஃபீஸ் இல்லை. அப்போ அங்கே போன உடனே அவர் இருந்த உடனே இது என்னென்னு கேட்டாராம், மேம் பதம் அவர் உடனே சொன்னாராம், பலண்ட போ சார், மே பல்லக்கிங்களும் எந்தாமையில் மே மேசுத்தமாக அடித்தாக்காண்டி. அவர் சொன்ன வார்த்தை அதுக்கு பிறகு லாஸ்ட் தொடர்ந்து பேனை எடுத்தாரன் சைன் பண்ற பேனையோட சேர்த்து ஒரு போயில வருது. அவர் சொன்ன வார்த்தை பொய் சொல்ற, அவர் சொன்னது பொய் விட தெரியாது, அவர் சொன்னது உண்மை, நான் சொல்றது உண்மை அவர் சொன்ன. அதுக்கு பிறகு இவர் பார்த்தாரு, இந்த போயில வாரதா இருந்தா கட்டாயம் ஜனலுக்கு பின்னால் வெத்தில வச்சு உள்ள எட்டி பார்த்தாரு, வெத்தில படிக்கமா இருந்தது. இப்படியும் ஸ்கூல் அந்த வகையில் பத்ரியா மத்திய கல்லூரி எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு சிறந்தது. அது போக வேண்டிய இடம் அப்படித்தான் இருக்கிறது. இந்த நாட்டில் இதைவிட படுமோசமான மனிதர்கள், படுமோசமான பிள்ளைகள், படுமோசமான மிகச்சீரடைந்த நம்பிக்கை இல்லாத தோத்து போன 1000 பாடசாலைகள் இருக்கின்றன. அதற்கு மத்தியில் நாங்கள் பாக்கியமானவர்கள். ஆனால் எங்கள் கட்டமைப்பு இன்னும் துடிப்பா இருக்கு. இப்ப 100% குறைச்சி கடந்த வருடத்தில் ஒரு செய்தி மீடியாவில் வந்து நீங்க பார்த்துருக்கீங்க, 11ஆம் ஆண்டு கேர்ள்ஸ் வகுப்பில் 2 கேர்ள்ஸ்
கேர்ள்ஸ் அந்த மிக்ஸ் ஆயிக்கும் ஆனா கேர்ள்ஸ் சொன்னாங்க கேர்ள்ஸ் ரெண்டு டீச்சர் கிளாஸுக்கு வந்தோடனே ஒரு வகையான குளர் உளருறாங்க ரெண்டு பேர் வெண்ணு பார்த்தா உளர்றேங்குது கிட்ட போய் பார்த்தா ரெண்டு பேரும் போதே அதெல்லாம் ஆச்சரியம் பேகை செக் பண்ணி பார்த்தா ரெண்டு பேருடைய பேக்லேயும் ரெண்டு அரற போத்தல் சாரா இது அந்த கட்டமைப்பு ஒரு அபாய சமிச்சை செய்கிறது ஆனால் எங்களுடைய கட்டமைப்பு இன்னும் துடிப்பாக இருக்கிறது என்பதற்கு உதாரணம் போன இரண்டு வாரங்களுக்கு முன்னால் கம்பார் தூசி இந்த நகரசபையிட அல்லது எம்சி தெரியல எனக்கு மாநகரசபை தெரிய ஞாபகம் இல்லை அதில் சேர்மன் சொன்ன ஒரு கருத்து என்ன தெரியுமா அவர் சொன்னார் இந்த கம்பார் நகரத்துக்கு ஒவ்வொரு சனி ஞாயிறு வீக்கெண்டில் வார பாடசாலை பிள்ளைகள் தான் இந்த கம்பக நகரத்தில் இருக்கிற ஃபார்மசிகள்லையும் கிளினிக்குகள்லையும் தவறான மருந்துகளை வாங்குகிறார்கள் இது அந்த கட்டமைப்பில் இருக்கின்ற மிகப்பெரிய பலவீனமும் மிகப்பெரிய எச்சரிக்கையும் ஆனால் எங்களுடைய கட்டமைப்பு துடிப்பாக இருக்கிறது தேவை என்ன தெரியுமா நம்பிக்கையோடு இந்த கட்டமைப்பை கட்டியெழுப்ப முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் சிறு சிறு துளிகளாக வார்க்க வேண்டும் இந்த கட்டமைப்பை கட்டியெழுப்புவதற்கு அதைரியப்படக்கூடாது அது எங்களுக்கு தேவை இப்போ இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்கல எங்களுக்கு அங்கே சும்மா அப்படின்னு அதை பற்றி பேசியதாவது ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் பட் எல்லாரும் பல பல விளக்கங்கள் சொல்கிறாங்க அரசாங்கத்தில் ஏற்பாடு நோர்வேயில் ஏற்பாடு அமெரிக்கா ஏற்பாடு இஸ்ரேல் ஏற்பாடு எங்கள்கிட்ட யூகங்கள் நிறைய இருக்கலையா நாங்கள்லாம் உச்சகட்டத்துக்கு போய் தென்னை மரத்து ஓடி ஒன்று முடிந்தாலும் பின்னால் பார்க்குற அந்த சேனை தான் போல அப்படி ஒரு கல்ச்சர் உண்டு ஃபீவர் உண்டு காய்ச்சல் எல்லாத்துக்கும் நாங்கள் விளக்கம் சொல்கிறோம் சும்மா அப்படி இருக்கேன் அது நல்லது தானே கெட்ட வார்த்தை பேசுறதோட அப்படியாவது யூகிச்சு யூகிச்சு மூளையை கூர்மையாகி கூட நல்ல அப்படித்தான் புதிய காலத்துக்கு இப்போ நிறைய ஹொட் நியூஸ் வார் நிறைய கற்பனை ஓட ஓடு எல்லாரும் மயிலமுத்துகள் கண்ணதாசன்கள் கண்ட மாதிரி அப்படி இருக்கு சும்மநாயகர் ஊரில் இருந்தேன்னா அப்போ ஒரு கோர் விடுவார் இல்லைங்கிற ஒரு பேரண்ட் ஒன்று இருந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற பேர் அவர் வரா உடையண்டு ஊர் அந்த புள்ளெல்லாம் வருது நான் பலகூர்லேருந்து வந்து அவரை என்னோட சேர்த்து வருது சொல்லுவேன் அப்போ அந்த பேரண்ட் கேட்குற சார் உங்களுக்கு ஊரில் சரியான பிள்ளை கூட்டிட்டு வரையில ஊரில் சரியான குழப்பமோ அப்படின்னு எந்த குழப்பம் ஒன்று பிள்ளைங்கன்னா இல்லை சார் கடையெல்லாம் உடைச்சு பத்து வச்சு முஸ்லீம்களை சரியான சிக்கலாம் அப்படின்னு பார்த்தால் அந்த ராவ் இரவு யாரோ போக போகல முஸ்லீம் கடை ஒன்று ஹோட்டலுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த என்னமோ அந்த ரொட்டி அடிக்கிற தட்டு இருக்கு அதை அவன் தள்ளிட்டு போய் அதை தள்ளிடத்த அடுத்த நாட்டு பேப்பர்கள் எல்லாம் போட்டு முஸ்லீம் கடைகள் சேதம் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானது ரொட்டி தட்டு விழுந்த கதை இப்படித்தான் நான் சரியா விஞ்ஞான பூர்வமா பார்க்கறது விஞ்ஞான பூர்வமா பார்க்கறது நோ சயின்டிபிக் அனலைசிஸ் அப்படி நாங்கள் சும்மா கண்ட மாதிரி அப்படி அப்படி ஒரு விஷயம் தான் நிறைய யூகிச்சு இப்படி எதுவும் சொல்லு ஆனால் உங்களுக்கு தெரியுமா முஸ்லீம் சமூகத்தின் உண்மையான உயிர் துடிப்பை பற்றி முஸ்லீம் அல்லாத சமூகத்தைச் சேர்ந்த விற்பனர்கள் நிபுணர்கள் இப்படி ஆய்வு செய்து அவங்க முஸ்லீம் சமூகம் ஒரு முன்னேற்றுவதற்கான ஆயத்தத்தில் இருக்கிறது என்றதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் வேறொன்றும் அல்ல இந்த ஹபாயாக்குள்ளேயும் நிகாவுக்குள்ளேயும் பர்தாக்குள்ளேயும் இருக்கிறது வெறுமனே உடுப்பல்ல அதுக்குள்ள இருக்கிறது தெரியுமா ஒரு ஒழுக்க கட்டுப்பாடான ஒரு சமூகமாக அந்த சமூகம் மாறி வருகிறது நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் 11 ஆண்டில் பெண் பிள்ளைகள் மதுபானம் அடைந்துகின்ற அளவுக்கு வீழ்ந்து கொண்டு போயிருக்கிறோம் என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள் அதுதான் இந்த ஓலி அதான் குரல் சத்தம் இப்படியாவது அல்ல நீங்கள் இதை கலட்டி அதை செஞ்சு இதை செஞ்சு பல இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படி காட்டி என்னத்துக்கு எங்கடத்துக்கள் நல்லா உடுத்துட்டு போகுது மூத்த மூடி போகுது மறைச்சு போகுது கையை மூடி போகுது நல்லது தானே இதை பார்த்து தான் ஏசோனும் ஏசோனும் அதை பார்த்து குரங்குகளை குடுப்பாட்டின மாதிரி அது அதை பார்த்து ஏசோனும் அந்த சமூகத்தை பார்த்து இப்படி உடுக்காதே என்ன இது அநியாயம் இது மனிதன் உடுக்கிற உடுப்பா செந்நேரத்துக்கு நினைவான நாங்கள் படித்தோமே கற்காலம் வேண்டு செந்நேரத்துக்கு நினைவான அந்த மைய கடையில் இருக்கிறவங்க அவங்க பண்ணுவார் அப்படித்தான் உடுத்துட்டு போகுது இது எங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை இல்லை லேடிஸ் நாங்கள் மட்டுமா சொல்றேன் போராட்டம் உண்மையை சொல்றேன் நீங்க எனக்கு மார்க்ஸ் படுத்தி பெற வேண்டாம்
धर्म त्यापार तलंगे कटारे मिग मिग उच्च समूह अलग अलग अलग